வணக்கம். வாசகசாலையோட அடையாடல் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் மாலை வணக்கம். மறுபடியும் நான் இன்றைக்கி உயிர்மை ஜூன் மாத இதழில் வெளிவந்த அருள் எழுதிய ஆர்ஐபி மற்றும் சில அஞ்சலி குறிப்புகள் அப்படிங்கிற சிறுகதை பற்றி விமர்சனம் பண்ண போகிறேன். இப்போது கதையோட மையம் என்னமோ ரொம்ப எளிமையானது தான். ஒரு இள வயது ஆணும் பெண்ணும் தனித்து வாழ்கிறாங்க. கள்ள காதலர்கள், குடும்பத்துக்கு தெரியாமல் காதலிச்சிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் தொழில்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிறவங்க. பையனுக்கு அந்த ஆணுக்கு எந்த வேலையும் இல்லை. அந்த பெண் ஒரு பிரபலமாக முயற்சி பண்ணுறதை தவிர அவளும் வேறு எந்த வேலையும் பார்க்கல. அவங்களுக்கு பிரபஞ்சன், எழுத்தாளர் பிரபஞ்சன் இறந்துட்டாருன்ற தகவல் வருது. அதுவும் சமூக வலைதளங்களில் பார்க்குறாங்க. பார்த்தப்போ ஒரு பேச்சின் முடிவில் ஒரு ஆசை வருது, நம்ம இறந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. அவங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி அவங்களோட முன்னாள் காதலி, கூட இருந்த நண்பர்கள், அவங்கெல்லாம் என்ன பதிவு செய்வாங்க இதே மாதிரி சமூக வலைதளங்களில் அப்படின்னு யோசித்து பார்த்து ஒரு ஆர்வக்கோளாறில் ஒன்று பண்ணுறாங்க. சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி என் காதலன் இறந்துட்டார் அப்படின்னு அந்த ஆண் இறந்ததாக ஒரு பதிவு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதான் கதை. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இறுதி குறிப்பை வெளியிடுறாங்க, அஞ்சலி சொல்கிறாங்க. ரெஸ்ட் இன் பீஸ், ஆர்ஐபி, இப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸான வேர்டாக இருக்குது இந்த டாப்பிக்கில். அதை சொல்லிட்டு முன்னாள் காதலி வந்து அவர்கிட்ட நான் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. அவர் கூட இருந்த நண்பன் வந்து அவனுக்கு நிறையா நாள் நான் தான் உதவியிருக்கேன் அப்படின்னு தன்னை பெருமைப்படுத்திக்கிறாரு. இப்படி பலரும் பல விதமான கருத்துக்களை வெளியிடுறாங்க. இறுதியில் அந்த ஆணோட தாயார் வந்து பதறி ஓடி வராங்க, மகனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு. இப்படி முடியுது கதை. இதில் என்னோட பார்வை என்ன அப்படின்னா, கள்ளக்காதலர்கள்னு அந்த எழுத்தாளர் அங்கே சொல்கிறப்பயே எனக்கு மனசில் வந்த முதல் விஷயம், ரொம்ப நாளாக வந்து களவும் கற்றுமரங்கிற அந்த சொல்லை நான் வந்து திருடியும் வந்து பழகிக்கலாம், அதுக்கப்புறம் அதை மறந்துடணும். அதுதான் அதோட அர்த்தமாக நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். திருட்டக்கூட பழகிக்கலாம், அப்புறம் அதை மறந்துடணும். ஸோ எதையுமே செஞ்சு பார்த்து பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமாக நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, களவும் கற்றுமரன்னா கள்ளக்காதலையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா இல்லற வாழ்க்கைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம்னு. களவு காதலையே திழைக்காமல் இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவியாக வந்து ஒருத்தர் வாழணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம்னு. ஸோ அந்த மாதிரி இப்போது இவங்க எனக்கு வந்த ஒரு ஆதங்கம் என்னென்னா, இந்த ஆணும் பெண்ணும் இல்லை இவங்க இறந்ததாக சொன்னதுக்கப்புறம் அந்த சமூக வலைதளங்களில் வந்த பதிவுகள்லாம் பார்க்குறப்போ நம்ம தலைமுறை வந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கோமோ அடுத்த தலைமுறைக்குன்றதான் ஒரே ஆதங்கம். நம்ம நீண்ட நாளாக படிக்காமல் இருந்திருக்கோம். சமூக ஏற்ற இறக்கங்கள்னால பல பேருக்கு படிப்பு கிடைக்காமல் இருந்திருக்குது, பெண்கள் அடிமைப்பட்டிருந்திருக்காங்க. இப்போ எல்லாம் கிடைக்குதுங்கிறப்போ நம்ம அதை எவ்வளவு சரியாக உபயோகிக்கிறோங்கிறது இல்லாமல் இள வயதில் வந்து எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்னு தெரியாமல் ஒரு தேடல் தவறாக போகுதுன்னு ஒரு ஆதங்கம் இருந்தது எனக்கு. குட்டை பாவாடை போட்டு ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறதெல்லாம் வந்துட்டு அதிக மக்கள் அவங்களுக்கு சம்பாதிச்சு தருதுன்னு அந்த இளம் பெண் நம்புகிறா அப்படின்னா அது எவ்வளோ தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும். இது வந்து எப்படி சரி பண்ணுறது? இப்போது ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்குது. நம்ம வந்து அந்த வயதில் அதிகமாக எதை முன்னுரிமை கொடுக்கணும், எதை வாழ்க்கையில் செய்யணுன்றது நமக்கு தெரியாமல் போயிடுச்சோன்னு தோணுது. செய்க பொருளை அப்படின்னு கட்டளையாக சொல்கிறாரு திருவள்ளுவர். அப்போது அந்த வயதில் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கணும், இல்லை இப்படி தான் வாழணும்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் இதையே ஒரு முழு நேர வேலையாக செய்கிறது எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பிதாமகன் படத்தில் ஒரு வரி வரும்,
அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல, சிலருக்கு தான் மனசு இருக்குது, உலகம் முதல் நிலச்சிருக்குன்னு. அந்த மாதிரி அந்த அம்மா அவ்வளோ பரபரப்போட கடைசியாக ஓடி வர்றது, இவங்க ஒரு 8 மணி நேரம் கழித்து திரும்ப சொல்லுவாங்க, என் காதல் நிறக்கலை, நான் வந்து சும்மா தான் அது பண்ணேன் அப்படின்னு திரும்ப வலைதளத்தில் ஒரு பதிவு செய்வாங்க. அதுக்குள்ளே அந்த தாய் வந்து பரிதவித்து ஓடி வருவாங்க. அப்படி அப்படி உண்மையான அன்பு செலுத்துகிற மனிதர்களை நம்ம வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோமா? அவங்களுக்கு நன்றியாக நன்றி எவ்வளோ கிராட்டிடியூட் இருக்கணுமோ அதை நம்ம காட்டலையா? இந்த தப்பு எப்படி எங்கேருந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு 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 சந்தேகம் இருக்குது எனக்கு. இதுதான் நான் இந்த கதையை பற்றி சொல்ல விரும்புகிற விமர்சனம். நன்றி.